சரதா. வாங்க, உட்காருங்க. என் பேர் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களே? ரொம்ப காலத்துக்கு அப்புறம், அதுவும் என் வீட்டுல உன்னை சந்திப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை. ராதாவோட அப்ப நீங்க தான் முன்னமே தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். சாரதா, உன்னை கடைசியா பார்த்துட்டு வந்தப்புறம் என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து போச்சு. அது என்னன்னு உனக்கு தெரிஞ்சா என்ன நீ நிச்சயமா மன்னிச்சிருவேன். அந்த நேரத்துல எல்லாரும் வழக்கமா சொல்ற சமாதானத்தை தான் நீங்களும் இப்ப சொல்ல போறீங்க. சாரதா, சந்தர்ப்பம் சூழ்நிலையும் மனுஷனோட வாழ்க்கையில போதுங்க. எதுக்காக நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? அதனால என்ன பிரயோஜனம்? இழந்த வாழ்க்கை மறுபடியும் வந்துடு போதா என்ன? என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வந்துருவீங்க என்ற நம்பிக்கையிலே இருந்துட்டேன். இதை என் விதின்னு சொல்றதா இல்ல பைத்தியக்காரத்தனம் சொல்றதா? சாரதா, கடந்ததை பேசி நேரத்தை வீணாக்குறத விட இப்ப நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொன்னா பயனுள்ளதா இருக்கும். என் மகளை ரெண்டு நாளா காணோம். அப்படியா? என்ன சாரதா, அது தெரியாத மாதிரி கேக்குறேன். இப்ப எங்க இருக்கா? எனக்கு தெரியாது. சாரதா பிளீஸ், என் பேர் உள்ள கோபத்துல என் மகளுடைய வாழ்க்கையில குழப்பத்தை உண்டாக்கிறாத. என்னால தான் உங்களை புரிஞ்சுக்க முடியல. என்ன பத்தி இன்னுமா உங்களுக்கு புரியல? சாரதா, ராதாவுக்கு உனக்கும் நெருக்கம் அதிகம். உனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ ராப்பகலா பக்கத்துல இருந்து உன்னை அவ கவனிச்சுக்கிட்டாங்கிறது எனக்கு தெரியும். உன் பேர்ல இருந்த நம்பிக்கையினால அவளை நான் அதிகமா கண்டிக்கல. இப்ப சொல்லு பிளீஸ், அவ எங்க இருக்கா? வீட்டை விட்டு போறதா ராதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. சாரதா, உன் புத்திசாலித்தனமும் உன் தம்பியோட முரட்டத்தனமும் சேர்ந்து எனக்கு எதிரா ஒரு புதிய சக்தியா உருவாயிருக்கு. என்ன பழிவாங்கிறதுக்கு உனக்கு வேற வழியே கிடைக்கலையா? இப்படி ஒரு முடிவுல இருக்கிற உங்ககிட்ட எதை சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. தயவு செஞ்சு நீங்க இங்கிருந்து போறதா நல்லது. சாரதா, என் கூட மோதி ஜெயிச்சவங்க யாருமே கிடையாது. அதை நீ ஞாபகத்துல வச்சுக்க. உன் தம்பிகிட்டே சொல்லுவேன்.